மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியிலே சென்ற நிகழ்ச்சியிலே குறிப்பிட்டேன், வாயில் புண் வந்து விட்டால் அந்த புண்ணை ஆற்றிக்கொள்வது எப்படி. பலருக்கு வாயிலே புண் நாவிலே இருக்கும், நாவிலே ஆறாத புண் இருந்து கொண்டிருக்கும், எந்த பொருளையும் சாப்பிட முடியாது. சிறிதளவு காரம் இருந்தாலும், குறிப்பாக மிளகு காரம், பச்சை மிளகாய் காரம்னா தொலைஞ்சாங்க, அப்படி காரம். இஞ்சி பூண்டு காரத்தை தாங்க முடியாது, அவ்வளவு காரம். சிலருக்கு உதட்டில் புண் இருக்கும், உதட்டை இப்படி எடுத்து பார்த்தோம்னா இந்த புண் பின்பக்கத்தில் உதட்டில் புண் கொப்பளம் போட்டு கொண்டிருக்கும். சிலருக்கு அந்த புண் அப்படியே உட்பகுதியிலே வெள்ளையாக இருக்கும், சீழ் பிடித்ததை போல தோற்றம் இருக்கும், ஆனால் சீழல்ல அப்படி வெள்ளையாக ஆறாத புண் இருக்கும். அது கன்னத்தினுடைய உட்பகுதியிலே, கன்னத்துக்குள்ளேயும் புண் இருக்கும். சிலருக்கு இந்த இரண்டு உதடுகள் சந்திக்கிற இடத்துலே ஆறாத புண் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். இப்படி ஆறாமல் வாயிலே இருக்கிற, நாவிலே இருக்கிற, கன்னத்தினுடைய உட்பகுதியில் இருக்கிற, தொண்டையிலே இருக்கிற புண்ணையெல்லாம் மாற்றுவதற்கு எந்த கீரைகளை கையாளலாம்? பொதுவாக குழந்தைகளுக்கு, நிறைய குழந்தைகளுக்கு இந்த வாயிலே இந்த புண் இருக்கும். அதற்கு என்ன செய்வார்கள்? ஆங்கில மருத்துவத்துக்கு போய் அங்கே சில மாத்திரைகளை வாங்கி அந்த வைட்டமின் B6 என்கின்ற, பைரிடாக்சின் என்கின்ற ஒரு மாத்திரையை கொடுப்பார்கள். அதை சாப்பிட்டா உடனே புண் ஆறும், உடனே வந்துடும். அந்த புண்ணை முழுமையாக ஆற்றுவதற்கு என்று இருக்கிற கீரை பார்த்தா ரொம்ப அழகாக நம்ம தேரையர் சொல்வார், காய்க்கு கபம் தீரும், காய்க்கு கபம் தீரும், காரிகையே அவ்விலைக்கு வாய் கிரந்தி வேக்காடு மாறும், காண்வாய் கிரந்தி வேக்காடு மாறும், காண் தீக்குள் உனக்கிடு வற்றலுறு பிணியார்க்கு ஆகும் நல்ல மனத்த காளிக்குள்ளவாறு. மனத்தக்காளி, மிளகுத்தக்காளி என்றெல்லாம் அழைக்கப்படுகிற, கிராமத்திலெல்லாம் மக்களுக்கு பெரிதும் புழக்கத்தில் இருக்கிற, இன்றைக்கும் நகர்ப்புறத்திலெல்லாம் நிறைய விற்பனை ஆகிறது. என்ன கொடுமைன்னா, இந்த கீரைகள் மீதெல்லாம் ஏராளமான ரசாயன உரங்களை போட்டு வளர்க்கிறார்கள். அதைவிட கொடுமை, அந்த கீரை இளமையாக மேனியோடு தளதளவென்று இருக்க வேண்டும் என்பதற்காக பல வேதியியல் பொருட்களை சேர்த்து, இந்த நிறம் பச்சையாக இருக்க வேண்டும் என்பதற்காக சில ரசாயன பொருட்கள், உடலுக்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கிற, புற்றுநோய்களை எல்லாம் உருவாக்குகிற ரசாயன பொருட்களை அந்த கீரையிலே போடுகிறார். இப்போ அந்த கீரையை பொதுவாக என்ன பண்ணணும், கீரை வந்தோன்னா கொஞ்சம் நேரத்தில் அது வாடி போயிடும். இந்த கீரை விற்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் கீரைக்காரிகள் அந்த கீரையை பரப்பிட்டு மேலே ஒரு துணி மூடி தண்ணி தெளித்து கொண்டிருப்பார். அல்லது கீரையில் அடிக்கடி தண்ணீர் தெளித்து தெளித்து அந்த கீரையினுடைய அந்த தளிர்த்தன்மை மாறாது பாதுகாப்பார். இன்றைக்கு அதெல்லாம் இல்லை, அதற்கு சில வேதியியல் பொருட்களை கண்டுபிடித்து விட்டார். இந்த கீரை அப்படி ஒரு பச்சை நிறம் இருக்காது. என்னுடைய அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு வேண்டுகோள் சொல்லுகிறேன், நீங்கள் கடையில் போய் கீரை வாங்குகிற போது அந்த கீரை பச்சை பசேர் என்று இருந்தால் அந்த கீரையை தயவுசெய்து வாங்குவதை தவிர்த்து விடுங்கள். ஏன்னா அப்படி ஒரு நிறம் கீரைகளுக்கு கிடையாது. அப்படியே வாங்கி வந்து அந்த கீரை வீட்டில் போட்டு கடைந்தீர்களானால், மசையல் செய்தால், அந்த கீரை ஒரு நல்ல கரும் பச்சை நிறமாக இருக்கிறது என்றால் அது உண்மையான கீரை இல்லை, அதில் இருக்கிற நிறம் கீரையினுடைய நிறம் அல்ல, அதில் இருக்கிற நிறம் அதில் சேர்க்கப்பட்ட வேதியியல் ரசாயன பொருளினாலே கிடைக்கிற நிறம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவைகளெல்லாம் புற்றுநோயை உருவாக்குகிற கொடிய வேதியியல் பொருள்கள். ஆனால் வணிகர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு வணிகம்தான். அப்போ அந்த வணிகத்துக்கு எப்படி இருந்தால் மக்கள் விரும்புவார்கள் என்று ஆசைப்பட்டு அந்த கீரைகள் மீது பல ரசாயன பொருட்களை தெளித்து அதை அப்படியே தளிராக்கி இந்த தளிரை கொண்டு வந்து விற்கிறார்கள். அதை வாங்கி சாப்பிட்டால் வாயில் புண்ணு தான் வரும், புண்ணாராது. மிளகுத்தக்காளி கீரை நம்ம தோட்டத்தில் இருந்தோ, ஒன்றும் இல்லை, நம்முடைய மண் தொட்டியில் ஒரு தொட்டியில் வச்சோன்னா அது தம தம தமன்னு வந்துடும். மனத்தக்காளி கீரை, அந்த மிளகுத்தக்காளி கீரையே ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரையை பறித்து, முதல்ல ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கீரையை பறித்து வாயிலிட்டு குழ 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 என்று நன்றாக மென்று கொதப்பி கொதப்பி அந்த சாறை கொஞ்சம் நேரம் வாயிலே இருக்க வைத்து அப்படியே மென்று மென்று சாறை விழுங்கி கொண்டே இருந்தால் போகிறோம். ஒரு நாள் அல்ல, இரண்டு நாளில் வாயில் இருந்த புண் எங்கே இருக்குன்னு தெரியாமல் ஓடிப்படும். ஆனால் கசக்குமே, கசக்கும் தான், கசப்பு தான் மருந்து. மருந்துன்னு பேர் அதுக்கு, எதனால் கசப்பாக இருப்பதனால தான்.
அதில் அந்த சின்ன குழந்தைகள் இப்போ சாப்பிடாது, ஐயோ கசக்குமான்னு விட்டுட்டு ஓடி போயிடும். அந்த கசப்பு ருசியோடு கீறி அந்த கீரை இருக்கிறது என்ன பண்ணும், வாய்க்கிறந்தி வே காடு மாறும் காண், வாயில் இருக்கிற கிரந்தி புண், கிரந்தி புண்ணா நீடித்த புண், அந்த புண்ணு வாயில் வந்து ரொம்ப நாளாக வருஷக்கணக்கில் இருக்கும், சிலருக்கு ஆறாது, அதுக்கு பழகி போயிட்டுருப்பார். இந்த வாய் கிரந்தியும் வாய் வேக்காடு, இது ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறி. வேக்காடு என்பது என்னென்னா வாயில் புண்ணு தெரியாது, வாயிலே அடர்ச்சி இருக்கும். அடர்ச்சின்னா அதை எப்படி கண்டுபிடிப்பது? அடர்ச்சி என்பது ஒரு சின்ன உதாரணம் செஞ்சால் உங்களுக்கு பெரும்பாலும் இருக்கு புரிஞ்சிடும். இந்த வெத்தலை பாக்கு போட்டுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சுண்ணாம்பு கூட போயிட்டா நாக்கில் ஒரு மாதிரி குழ குழன்னு வேக்காடாக தெரியும், அதை தான் அழற்சி. அப்படிப்பட்ட ஒரு அழற்சி நாக்கில் இருந்தால், வேக்காடு இருந்தால், அந்த வேக்காட்டையும் குணமாக்குகிற தன்மை மிளகு தக்காளிக்கு இறக்கி உண்டு. இதை எப்படி கையாளலாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.